6th physics chapter 10 motion and measurement of distances question and answers revision. First answer it. First question, what is motion? So answer, change in the position of an object with time is its motion. Then second question, what are the three types of motion? Rectilinear motion, circular motion and periodic motion. Then third question, what is measurement? So comparison of an unknown quantity with some known quantity of same kind is called measurement. So namakku theriyatha quantity therinja quantity oda compare pandrathu dhaan enadhu measurement. Then fourth question, define qubit. So qubit is the length from the elbow to the fingertips. Then fifth question, what is periodic motion? Give two examples. So answer, when an object repeats its motion after a fixed interval of time is called periodic motion. Example, motion of a child on a swing and motion of a pendulum. Sixth question, why can a pace or a footstep not be used as a standard unit of length? So answer, so pace or footstep nama standard unit ah yen use panna koodadhu abingiradha question ketirukanga. Answer, we cannot use a pace or a footstep as a standard unit of length because a pace or a footstep of each and every person is not equal. So person ku person body part oda shape maarradunala கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டும் என்ன பண்ணோம் மாறும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. தென் செவன்த் க்வெஸ்சன், ரைட் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த மோஷன் ஆஃப் எ பைசைக்கிள் அண்ட் எ சீலிங் ஃபேன் தட் ஹாஸ் பீன் ஸ்விட்ச்டு ஆன். ஸோ பைசைக்கிள்க்கும் சீலிங் ஃபேனுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஃபஸ்ட் பாயிண்ட், பைசைக்கிள் ஷோஸ் ரெக்டிலீனியர் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன் சைமல்டேனியஸ்லி. ஸோ பைசைக்கிளில் ரெக்டிலீனியர் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன் ரெண்டுமே சேம் டைமில் நடக்கு. ஸோ இட் பெர்ஃபார்ம்ஸ் ரெக்டிலீனியர் மோஷன் அலாங் த ரோட் ஒயில் அட் த சேம் டைம். ஸோ பைசைக்கிளில் பைசைக்கிள் மூவ் ஆகும்போது ரெக்டிலீனியர் மோஷன், ஸோ ஸ்ட்ரைட் லைனில் ரோட்டில் மூவ் ஆகிறதுனால அது ரெக்டிலீனியர் மோஷன் அண்ட் வீல் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால அது ரொட்டேட்ரி மோஷன். ஸோ அட் த சேம் டைம் டூ மோஷன் அங்கே வந்து ஆக்ட் ஆகுது அண்ட் அட் த சேம் டைம் இட் பெர்ஃபார்ம்ஸ் ரொட்டேட்ரி மோஷன் அலாங் த ஆக்சிஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் சீலிங் ஃபேன், சீலிங் ஃபேனில் என்ன நடக்குது அப்படின்னா அதோடய பிளேட்ஸ் வந்து சர்க்குலர் பாத்தில் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அது சர்க்குலர் மோஷன் ஆர் ரொட்டேட்ரி மோஷனில் வரும். ஸோ இதுதான் பைசைக்கிள்க்கும் சீலிங் ஃபேனுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் சீலிங் ஃபேன், த பிளேட்ஸ் ஆஃப் எ ஃபேன் ஸ்டார்ட் மூவிங் அலாங் எ சர்க்குலர் பாத் இஸ் நோன் அஸ் சர்க்குலர் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த லெசனில் உள்ள ப்ராப்ளம்ஸை ரைட் பண்ணலாம். எயித் க்வெஸ்சன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் லென்ஸ் இன் தேர் இன்க்ரீஸிங் மேக்னிடியூட். 1 meter, 1 centimeter, 1 kilometer, 1 millimeter. ஸோ ஆன்சர், இன்க்ரீஸிங் மேக்னிடியூட் மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கூடிய அந்த யூனிட்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் மேக் பண்ணணும். ஸோ இதில் ரொம்ப ஸ்மால் யூனிட் வந்து என்ன அப்படின்னா மில்லிமீட்டர். ஸோ 1 millimeter அண்ட் என்ன சென்டிமீட்டர், மீட்டர், 1 kilometer. நைன்த் க்வெஸ்சன், த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஸ் 1.65 meter, எக்ஸ்பிரஸ் இட் இன் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். ஸோ ஒரு பர்சனோட ஹைட் வந்து 1.65 meter, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த 1.65 meter வந்து எது சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டரில் நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர், ஹைட் ஆஃப் எ பர்சன் 1.65 meter. இப்போ மீட்டரை சென்டிமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 meter ஈக்குவல் டு 100 centimeter. ஸோ 1.65 meternா 1 meter ஈக்குவல் டு 100 centimeter. ஸோ 1.65 meters ஈக்குவல் டு 1.65 ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 165 centimeter ஆன்சர். ஸோ இங்கே டெசிமலில் 1.65 டெசிமலில் இருக்குது, 100 வந்து 20 இருக்குது. ஸோ இது டெசிமல் இல்லாமல் நம்ம 165 இந்த 100 மல்டிப்ளை பண்ணால் 16,500 வரும். இப்போ 2.2
டூ ப்ளேஸ் தள்ளி நமக்கு வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் நம்ம டூ ப்ளேஸ் தள்ளி என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் 165 சென்டிமீட்டர் அண்ட் மில்லி மீட்டரில் மாற்றணும். ஸோ 1.65 மீட்டரை நம்ம மில்லி மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 1 மீட்டர் சிக்கல் டு 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லி மீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டரை நம்ம மில்லி மீட்டராக மாற்றும்போது 100 இன்ட்டு 10 சிக்கல் டு 1000 மில்லி மீட்டர். ஸோ 1 மீட்டர்னால் 1000 மில்லி மீட்டர். ஸோ 1.65 மீட்டர் சிக்கல் டு 1.65 இன்ட்டு 1000. ஸோ 1650 மில்லி மீட்டர். 10th question, the distance between Radha's home and her school is 3250 meter. Express this distance in kilometer. So meter la kuduthirukanga, the kilometer la nama convert pananum. So answer, distance equal to 3250 meter. So 3250 meter nama kilometer ku maathanum. So meter ayum kilometer ayum கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, 1000 மீட்டர்ஸ் இகல் டு 1 கிலோமீட்டர். ஸோ 3250 மீட்டரை நம்ம 1000 டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கிலோமீட்டர். ஸோ 3.25 கிலோமீட்டர் ஆன்சர். 11th question, while measuring the length of a knitting needle, the reading of the scale at one end is 3 சென்டிமீட்டர் and at the other end is 33.1 சென்டிமீட்டர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த நீடில்? ஸோ ஒரு நீடிலோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3 சென்டிமீட்டரில் ஸ்கேல் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 0, 1, 2 இதெல்லாம் இந்த ஸ்கேலில் இல்லை, ப்ரோக்கன் ஆயிருக்குன்னு மீன் பண்ணிக்கலாம். ஸோ 3 சென்டிமீட்டர் இன்ஷியல் லென்த் வந்து, இன்ஷியல் ரீடிங் 3 சென்டிமீட்டர், ஃபைனல் ரீடிங் வந்து அந்த ஸ்கேல் அந்த நீடில் எதோட முடியுது அப்படின்னா 33.1 சென்டிமீட்டரில் ஃபினிஷ் ஆகுது. ஸோ அந்த நீடிலோட லென்த் என்ன அப்படின்னா, ஆன்சர் லென்த் ஆஃப் த நீடில் ஃபைனல் லென்த் மைனஸ் இன்ஷியல் லென்த். ஸோ ஃபைனல் ரீடிங்லேருந்து இன்ஷியல் ரீடிங்கை மைனஸ் பண்ணணும். ஃபைனல் ரீடிங் 33.1 சென்டிமீட்டர், இன்ஷியல் ரீடிங் 3 சென்டிமீட்டர். ஸோ 33.1 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 30.1 சென்டிமீட்டர் ஆன்சர்.